பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறை சம்பவங்கள், இது மாதிரி குற்றம் செய்கிறவங்க எல்லாரையுமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா தான் நான் பார்க்குறேன். ஒரு பெண் தனியாக தைரியமாக போக முடியல, இது வந்து ரொம்ப சங்கடமான விஷயம். எதனால என்ன இன்னைக்கு நான் இப்போ இங்கே இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். பலர் வந்து சோஷியல் மீடியாலையும் பொதுவாகவும் பெண்கள் அணியக்கூடிய உடையாலையும் அவங்க கவர்ச்சியாலையும் தான் இந்த தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தட் இஸ் டோட்டலி நாட் அக்செப்டபிள். நம்ம சுற்றி இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் கெட்டவங்க கிடையாது, அண்ட் நிறைய நல்லவங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சொசைட்டியில் பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. பெண்கள் இன்றைக்கி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கல்வி, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு, ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பெண்கள் சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறை சம்பவங்கள், இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? எதனால் ஒரு மனிதனுக்கு இப்படி பண்ணணும்னு தோணுது? பிள்ளை வளர்ப்புலையா, நம்மளோட கல்வி முறையிலையா? இது மாதிரி குற்றம் செய்கிறவங்க எல்லாரையுமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா தான் நான் பார்க்குறேன். இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி, லைக் வி ஆல் நோ, இஸ் நாட் தேட் சேஃப் அ பிளேஸ் டு பி இன் ஃபார் விமன். பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் I think from the last few years, whatever I've been seeing is everyone's playing blame games. The men come up with, not all men of course, but there are certain, you know, categories of people which come up with saying women should not wear short clothes. If you wear short clothes, you'll get raped. You wear short clothes, we'll rape you. Women are just generally subjected to this in our industry because they feel that, okay, if you can show some skin on screen, why can't you show it to me in person? You know, that is the logic behind it. Yeah. I said, no, it's not like we look at a piece of meat, that's our job. What we do, and we respect our job. Like, you know, we are women who go finish our job, come back home, and we have a normal life. Yeah. We have a family, we have friends, we have, you know, our own lifestyles to live. So having said that, why should we be disrespected just because it's a form of art? It's an entertainment purpose, it's a medium where we reach people. That's it. It's also a job at the end of the day. So why be subjected to this? Forget women. You, as a fellow human being itself, I don't feel like we should instill anything like that on others, you know. And yes, as a woman, very, very angry, and I try as much to stop it from happening. There are news vandute irukku. Okay, actress anda vishayame vidunga, or lady ku indha issue vandhathu adha edukala. Kids ku nadakkudhu, 4-year girl, 3-year girl, 7-year, just what? Idella vandu actually romba shocking a irukku, romba oru ipo enge oru safety illada maadhiri irukku. ரொம்ப ஷேட்டர்டாக இருக்குது மைண்டு, வந்து பயமாக இருக்குது. உண்மையில் ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் காலையில் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் இப்போ இங்கே இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, வெளியிலே இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். பட் நான் வந்து எல்லோரும் அதை த ஹோல் சொசைட்டி அவங்க ரெடி ஆகி அதுக்காகனா ஏதாவது பண்ணால் தான் அது நல்லா சரியாக பண்ண முடியும். ஸோ சிவியர் கண்டிஷன் ஆயிடுச்சு. பெண்களுக்கான பாதுகாப்பு முதலில் எங்கிருந்து தொடங்குதுன்னா, அது தாய் தந்தையர்கிட்டிருந்து தான் தொடங்குது. அந்த குழந்தைகள் யாருடன் பழகுகிறார்கள், அவர்களுடைய நட்பு என்ன, அவர்கள் செல்லும் இடம் என்ன, இதையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது தாய் தந்தையர் தான். 16 வயசு வரையிலும் குழந்தைகளுக்கு சமூகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உணர்றது ரொம்ப சிரமம். அப்போது அவர்களுடைய அறிவு போல இருந்து செயல்பட வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அதே போல் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதை எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும் உடனடியாக அது வெளிப்படுத்த கூட குறைஞ்சபட்சம் தாய் தந்தையாவது அதை சொல்கின்ற அந்த மனப்பக்குவத்தையும் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து கிட்ஸ் எல்லாருடைய வேர்ல்டு வந்து இப்போ நம்ம கம்மி பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி தே ஷுட் சீ த வேர்ல்ட், எவ்ரி திங் ஓப்பன் ஆக வேணும். ஆனால் இப்போ வந்து இந்த சேஃப்டி இல்லாததுனால எல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கு. அவரோட லைஃப், கிட்ஸ் சில்ட்ரன் லைஃபும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் லேடிஸ் இஷ்யூஸ் நிறைய வருது. எனக்கு தோணுது யாருக்கும் இந்த லோ மேலே பயம் இல்லை, அதுதான் இஷ்யூ.
பெண்கள் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கல்வி, வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு, பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ஆனா இதை விட ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பெண்கள் சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து மென்டல் ஹராஸ்மெண்ட், மென்டல் டார்ச்சர். பெண்களுடைய வளர்ச்சியை ரொம்ப சீக்கிரமா ஏத்துக்க முடியாத ஒரு கூட்டம். நான் ஆண்களை மட்டும் சொல்லலைங்க, பெண்களையும் சேர்த்துதான் சொல்றேன். உடனடியா அந்த பெண்ணை வந்து மனசு கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி அவங்களுடைய மன அழுத்தத்துல வந்து அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு வேலையில சேர்ந்து நல்லபடியா அவளுடைய திறமையின் மூலமா முன்னுக்கு வரா அப்படின்னா அவருடைய திறமையை பாராட்டாம உடனடியா தப்பு தப்பா பேசுற கூட்டம் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு ஆணையோ பெண்ணையோ அவங்களோட உரிமை இல்லாம அவங்களோட விருப்பம் இல்லாம தொடர்றது, அவங்கள ஒரு காம பொருளா பாக்குறது நினைக்கிறது தப்புன்றத வந்து இந்த சமூகத்துக்கு வரப்போற தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதும் You gotta treat every woman like you treat your own sister or your mother. You will obviously not go rape your mother or your sister, right? So you should treat every woman and look at every woman like that. And I think India would be much better a place for women to live in then. Women's harassment. இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து இது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டா இருக்கு. எல்லா பக்கமும் வந்து ஒரு பெண் தனியாக தைரியமாக போக முடியல. இது வந்து ரொம்ப சங்கடமான விஷயம். எதனாலன்னா எனக்கு தோன்றது ரெண்டு விஷயம். ஒன்னு, அந்த ஹாரிஸ் பண்றவனுக்கு வந்து ஒரு பயம் கிடையாது. ரெண்டாவது, க்ளோஸ்ட் ஏரியாஸ்ல ஹாரிஸ் பண்ணும்போது அந்த ஹாரிஸ் ஆகுறவங்க வந்து அதை தைரியமா வெளியே சொல்ல முடியல. அது சொல்ல முடியாததுக்கு காரணம் இமீடியட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஹாரிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து ஒரு பயம் வேணும். ஸோ அது இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் தான் அது பண்ணணும். இந்த சமூகத்துல கடுமையான சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லை. இங்கு நல்லவர்கள் தன்னை நிரூபிக்கிறதுக்கு போராடுறத விட கெட்டவர்கள் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. ஒருவன் தவறு செய்துவிட்டு தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக வந்து சரணடைகிற முதல் இடம் வழக்கறிஞர்கள் தான். அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அவன் குற்றவாளி என்றும் தெரிஞ்சிருச்சுன்னா, உங்க உள் மனசுக்கு அது சொல்லிருச்சுன்னா, தயவு செய்து அவனை தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. One of the reasons we've started the campaign is because of late, if you've noticed, a lot of stories that are very disturbing. And I think each story is just getting worse than the next one, and there doesn't seem to be any end to it. So Save Shakti is basically a petition which we are submitting to the state government, and it's consisting of two points. The first point is, right now we don't have enough Mahila courts. So we are actually requesting for a Mahila court in every magistrate and taluk level. Coming to the second point, we require a stipulated time of verdict within 6 months. If that happens, then obviously conviction rates go up, because right now we only have a 5% conviction rate, which is a really low rate. And if convictions go up, then there is a certain amount of fear that will set in before a victim is harassed by a criminal. பெண்களை இயற்கையாகவும் தெய்வமாகவும் போற்றி பாராட்டக்கூடிய கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெண்களை எதிர்த்து நடக்கக்கூடிய அநீதிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு வருது. பலர் வந்து சோஷியல் மீடியாலையும் பொதுவாகவும் பெண்கள் அணியக்கூடிய உடையாலையும் அவங்க கவர்ச்சியாலையும் தான் இந்த தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தட் இஸ் டோட்டலி நாட் அக்செப்டபிள். ஏன்னா ஒரு 70 வயசு பாட்டி, ஒரு 6 வயசு குழந்தை, இவங்கெல்லாம் கூட இந்த அநீதிக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த அநீதிக்கு வந்து நம்ம காரணம் கற்பிக்காமல் ஒவ்வொருத்தரும் இதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக போராட தெரிஞ்ச நமக்கு நிச்சயமா நம்ம பெண்களையும் காப்பாற்றுறதுக்காக போராட தெரியும் அப்படின்றத நம்ம நிரூபிப்போம். லெட்ஸ் வொர்க் ஆன் இட். பெண்களை மதிக்கிற, யாரையும் யாரும் துன்புறுத்தாத, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு சமூகத்துல வாழதான் நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம். நானும் அப்படி அதை தான் விரும்புறேன். அப்படிப்பட்ட ஒரு உலகம் ரொம்ப சீக்கிரமா பிறக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கேன்.